అపార కరుణా సింధు జ్ఞానదం సాంతరూపిణం శ్రీ చంద్రశేఖర గురు ప్రణమామి ముదాన్వహం అద్వైతాసవ నన్బర్గల్ అనేవరుకుం ఎన్ నమస్కారంగల్ ఇనికి నమ్ముడియ ఛానల్ల నాలయ దినం ఆడి మాదతినుడియ కడసి వెళ్ళి కిళమై ఇంద ఒరు నాల నామ తవర విట్టోం అబ్డిన్ సున్నాకా ఇంద ఆడి వెళ్ళి వరువదర్కు ఒరు వరుడ కాలం నాం కాత్తిరుక్క వేండియదాగ ఇరుకుం அருமையான நிறைய மகாலட்சுமி பூஜை இருக்குது. அதில் மிக மிக எளிமையான ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பூஜை முறையை நான் இன்றைய தினம் சொல்ல போகிறேன். இந்த பூஜை முறை என்பது நிறைய பேர் வந்து செய்து, அதாவது நான் சொல்லி செய்து பயன் அடைஞ்சு இருக்கிறாங்க. என்ன பூஜை முறை அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரம் இருக்குது. இது வந்து மகாலட்சுமி தாயாரே வந்து ஸ்ரீசுத்தத்தால் யார் ஒருவர் மகாலட்சுமி தாயாரை பூஜை பண்ணுறாங்களோ மகாலட்சுமி தாயார் அவர்கள் வீட்டில் நித்திய நிவாசம் செய்வாங்க. ஆனால் ஸ்ரீசுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத மந்திரங்கள், அதனால் பெண்கள் வந்து அதை படிக்கக்கூடாது. எதனால் படிக்கக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரமும் நம் உடம்பில் ஒவ்வொரு இடங்களில் இருந்து பிறக்கின்றது. இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடி வயிற்றிலிருந்து பிறக்குமாம். அங்கே வந்து கர்ப்பப்பை இருக்கிறதுனால இந்த வேத மந்திரங்களை பெண்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் கர்ப்பப்பைக்கு ஏதாவது பாதகங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் இதற்கு சொல்லி வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதனால் யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஸ்ரீ சுத்தத்தை 16 முறை வந்து நாளைய தினம் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கிரகம் இருந்தால் மஞ்சள் நீரால் ஸ்ரீசுத்தம் போட்டுட்டு அந்த மஞ்சள் நீரால் ஸ்ரீசுத்தம் முடியும் வரை மகாலட்சுமி தாயாரை அபிஷேகம் செய்யுங்க. அந்த மஞ்சள் நீரால் மகாலட்சுமி தாயார் பாதாதி கேசம் வரை அப்படியே அந்த நீரால் நனையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ரீ சுத்தம் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சொல்லி நாம் அபிஷேகம் செய்யும்போது நாம் என்னெல்லாம் கேட்கின்றோமோ அதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயார் நமக்கு தருவாங்க. அதற்கு பிறகு வந்து நீங்கள் சுத்தோதகத்தால், அதாவது தூய்மையான ஜல ால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை காட்டி நைவேத்தியம் வந்து நாம் செய்யலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. இப்படியே தொடர்ந்து 16 வாரங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க. ரொம்பவே சிம்பிளான பூஜை தான், ஆனால் அதீத பலன்களை தருகின்ற ஒரு அற்புதமான பூஜை. அதாவது காம்பினேஷன், 16 முறை ஸ்ரீ சுத்தம் கேட்கணும், அதில் ஒரு முறை வந்து ஸ்ரீ சுத்தத்தால் அபிஷேகத்தை மேற்கொள்ளணும். இதை வந்து நாளைய தினம் ஒரு நாள் மட்டும் செய்தால் நல்ல பலன், 16 வாரங்கள் செய்தால் அதீத பலன்கள் என்பது கிடைக்கும். அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பூஜையை வந்து செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.